ஒன் சைட் லவ் டபுள் சைட் லவ்வா மாறணும் மாத்தணும் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டா பழகுங்க. நம்பர் டூ, அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி அவங்க பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ற அளவுக்கு அவங்க கூட க்ளோஸா மாறுங்க. அண்ட் நம்பர் த்ரீ, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி ஷேர் பண்ற அளவுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு அவங்க கூட நல்லா பழகுங்க. அண்ட் நம்பர் ஃபோர், நீங்க டெஃபினெட்லி ஒரு நாளைக்கு ஒரு கால் ஆச்சு பேசிருங்க. அப்படி இல்லைன்னா அவங்க டெஃபினெட்லி வாண்டடா வந்து கால் பண்ற மாதிரி அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்க. அண்ட் நம்பர் ஃபைவ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல், முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் இருங்க. அவங்களோட சந்தோஷமான விஷயத்த மட்டும் இல்லாம அவங்களோட சோகமான விஷயத்தையும் பங்கெடுத்துங்க. இந்த அஞ்சு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களே உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணி உங்களோட ஒன் சைட்ல டபுள் சைட்லவா மாறுங்க. ஒரு காலத்துல ஒன்றா வந்து கால் மெசேஜ் பண்ணாங்க, நீ தான் எனக்கு எல்லாம், அம்மு செல்லும் எனக்கு எல்லாமே நீ தான், நீ இல்லைனா நான் செத்துருவேன், நீ தான் என் உயிர், நீ தான் என் அப்படிலாம் சொன்னவங்க இன்னைக்கு அவாய்ட் பண்றாங்கல்ல. தேவையில்லாம கோபப்படுறாங்க, எப்படா உங்களை ஃபேக் ரீசன் சொல்லி ரீசன் இல்லாம அவாய்ட் பண்றதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ரிப்ளை பண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சி, உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்களுக்காக உயிரையும் கொடுக்குற ஒருத்தர் கிட்ட போய் கெஞ்சிக்க தப்பு கிடையாது. உயிரையும் கொடுக்குற ஒருத்தர் உங்களை கெஞ்சவே விட மாட்டாங்க. உண்மையா லவ் பண்றவங்க கெஞ்சவே விட மாட்டாங்க. உங்களை அழ வைக்கிறவங்க உங்களை கெஞ்ச வைக்கிறவங்க உண்மையா லவ் பண்ணனு அர்த்தம். தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே போய் நீங்க கெஞ்ச போறீங்க அப்படின்னா உங்களை உங்க கையில நாசமா போறீங்கன்னு அர்த்தம். பாய்.